சென்னையே மழையில் மூழ்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து இந்த 4:30 ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேசணும் சொல்லி தோணுச்சு. அற்புதமான விஷயம்னு நான் சொல்லிக்கிறேன், என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் சொல்லி தோணுச்சு. நம்ம எத்தனையோ விஷயங்களை வாழ்க்கையில் கடந்து வரோம், எத்தனையோ விஷயங்களை வந்து கஷ்டங்களை வந்து கடந்து வந்துட்டுருக்குறோம். நம்ம கூட நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம கூட கடந்து வந்தாலும் நம்ம மட்டும்தான் நம்ம கூட முழுமையாக கடந்து வரோம் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே உணர்றதே கிடையாது. அவன் என் கூட இல்லையே, இவன் என் கூட இல்லையே, இது என்கிட்ட இல்லையே, பணம் என்கிட்ட இல்லையே, நேரம் என்கிட்ட இல்லையே, இப்படி எல்லா விஷயங்களுமே இல்லையே இல்லையேன்னு மட்டும் தேடிட்டு இருக்கிறோமே. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்தும் கூட நம்ம நாமாவே இருக்கிறோமே அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம என்றைக்குமே மைண்டில் யோசிச்சு பார்க்கறது இல்லை. லைஃப்லேருந்து ஒரு மொமெண்ட் வரும், ரொம்ப நாளாக வேலை செஞ்சிருந்த கம்பெனி உங்களை தூக்கி எறியும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னமோ கனவுகளோடு வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, கனவுகளோடு வாழ்ந்துட்டுருப்பீங்க, அந்த கனவுகள் எல்லாமே உடைஞ்சு போகும் பொழுது, காதலில் துவண்டு போகும் பொழுது, நம்மளுடைய மனசு வந்து நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக ரொம்ப ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கேட்க மாட்டோம், யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லிட மாட்டாங்களா, யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்காத பெயினை வந்து தொடச்சி எரிஞ்சிட மாட்டாங்களா அப்படிங்கிறத ஒவ்வொரு வாட்டியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே, நம்ம வாழ்க்கையில் கடந்து வர ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான மிகப்பெரிய காரணமே யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான். ஒரு கம்பெனியிலேருந்து என்னை வெளியே தூக்கி எறியும் போது ஒரே ஒரு விஷயம் தான் என்னோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இங்கேருந்து வெளியே போயிட்டு நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற பயம் வந்து ஒரு மாதத்துக்கு என்னை வந்து பின்னி தின்னுக்கிட்டே இருந்துச்சு. என்ன செய்யறதுனே தெரியல. 6 வருஷம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பகலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச இடங்கள், பிடிச்ச படங்கள், பிடிச்ச சாப்பாடு, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு நிம்மதியான தூக்கத்தை வந்து 1-2 மாதங்கள் சந்திக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உண்டான பல விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. இதை நோக்கி நகர்ந்து போ, இதுதான் உனக்கு சரியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு முடிவெடுத்து தான் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் 29வது வயசில் அது நடந்துச்சு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில், இப்போ கேட்டுட்டு இருக்க பல பேருடைய வாழ்க்கையில் அது எந்த வயசில் வேணாலும் நடக்கலாம். சில பேருக்கு 20 வயசில் கூட நடக்கலாம், சில பேருக்கு வந்து 40 வயசில் கூட நடக்கலாம். எப்போ நடந்தாலும் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச அதை செய்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது, அது பல அர்த்தங்களை சுமக்குது. வாழ்க்கையை வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு வழி. வெற்றி வந்து ரொம்ப வேகமாக கிடைச்சிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. உலகத்திலேயே மிக 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 மெதுவாக கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து வெற்றி தான். நீங்கள் என்னதான் அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு கையில் வச்சிருந்தாலும் சூரிய வெளிச்சத்தை 12 மணி நேரத்துக்கு மேலே உங்களால் வந்து இந்த பூமியில் சந்திக்க முடியாது. அடுத்த வெளிச்சத்துக்காக 12 மணி நேரம் காத்திருந்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு சந்தோஷத்திலேயே நிற்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கனாலும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் நிற்கும். சோகங்கள் மட்டும்தான் அதிகமாக நிற்கும். ஆனால் சோகமும் சந்தோஷமும் கண்டிப்பாக நம்மளை விட்டு கடந்து போயே தீரணும். யோசிச்சு பாருங்க, எந்தவித கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும், யார் மூலமாக வந்தாலும், எதனால் வந்தாலுமே, அதான் எல்லாத்தையும் கடக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு மனிதன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய மனசாட்சி மட்டும்தான். உங்கள் மனசு உங்களை ஆறுதல்படுத்துறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கு. அந்த மனசை கொஞ்சம் பேச விடுங்க, அந்த மனசு சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, கண்டிப்பாக எல்லாமே மாறும். உடனே மாறிடாது, ரொம்ப மெதுவாக மாறும், ரொம்ப மெதுவாக வெற்றியோட பாதை உங்களுடைய மனசுக்கு தெரியும். நன்றி.